உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் இரண்டு ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தமிழ்நாட்டினுடைய நலன்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அவரால் வந்து சொல்ல முடியலை. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதிமுகவை டேக் இட் ஆஸ் கிராண்டட் என்று தான் வந்து நடத்துகிறாங்க. பொதுச் செயலருக்கு நான் தேர்தல் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா அப்படின்னா அதை அவர் சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதேச்சியாகத்தான் அந்த தேதியில் சென்னையில் இருந்தாங்க என்று நான் நம்பலை. ஊழலுக்கு எதிராக நான் இந்த அரசாங்கத்தை எடுத்து செல்வேன் அப்படின்னு அவரால் கூட, அவர் சொல்வதற்கு கூட அவரது மனசாட்சி வந்து இடம் கொடுக்கல. மத்திய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு முஸ்லீம் சிறுபான்மையினர்கள், நீங்கள் ரெண்டு கிறிஸ்டியனு கொடுத்துருக்கீங்க, ஒரு முஸ்லீமுக்கு கூட இல்லை. மணிகளுக்கு மணிகளால் மணியால் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வாகத்தான் நான் வந்து என்னால் இதை வந்து பார்க்க முடியுது. அதுபோல் என்னால் வந்து உணர முடியலை. ஏன்னா ஓபிஎஸ் அணியில் வந்து அவர் பரிந்துரைத்து ஏற்கப்பட்டிருக்கிற அந்த நபர்கள் வந்து மிக பொருத்தமானவர்களாக வந்து எனக்கு படலை. இதற்கு முன்பு பேசப்பட்டது திரு செம்மலை அவர்கள், திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், நான், கே சி பழனிசாமி, டாக்டர் மைத்ரேயன் போன்றவர்கள் தான், அப்புறம் திரு மனோஜ் பாண்டியன், இந்த மாதிரி தான் ஒரு அஞ்சு பேர் என்பது வந்து ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் பரிந்துரைத்திருக்கிற அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏற்புடையவர்களாக தெரியலை. அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி அந்த இருவரையும் அவர் தவிர்த்திருக்க வேண்டும். தவிர்த்து விட்டு செங்கோட்டையன், கோகுலேந்திரா, அன்வர் ராஜா, டாக்டர் வேணுகோபால், அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக டாக்டர் வேணுகோபால், இன்னும் அது இதுபோல் நம்ம பேர் சொன்னோம்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இந்த குழு அமைக்கப்பட்டிருந்தால், அதாவது புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து வந்தவர்களை வந்து இவர்கள் அறிவித்திருந்தால் அது ஒரு உண்மையான வழிகாட்டுகிற ஒரு குழுவாக இருந்திருக்கும். இந்த குழு அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரளவில் திருப்திப்படுத்தக்கூடியதாகத்தான் அமைந்திருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்புடைய குழுவாக யாருமே வந்து பார்க்கலை. இல்லை, இதில் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவரது அரசியல் சகாப்தம் என்பது வந்து ஒரு முடிவுக்கு வந்து நாவலரை போல இரண்டாம் இடத்திற்கு மட்டுமே அவர் தகுதியானவர் அப்படிங்கிற நிலையில் வந்து அவர் வந்து நிறுத்தப்பட்டுட்டார். ரெண்டாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு வேறு யாருமே போட்டியிடலையே. இப்போ நீங்கள் வந்து ஒரு நான்கு பேர் அந்த இடத்துல போட்டியிட்டார்கள், அதில் இவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அளவில் வந்து இல்லை. ஒரு எந்த விதமான ஒரு போட்டியாளர்களும் இல்லாத நிலையில் தான் அவர் ஏற்கப்பட்டிருக்கிறார். ஏன் நான் போட்டியாளர்கள் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதிமுகவில் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து அடிப்படை தொண்டர்களால் ஒரு பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொதுச்செயலர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது தான் வழக்கம். ஆனால் இப்போ இவர்கள் அப்படி செய்யலையே. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களால் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்கார். அதே இதில் மீண்டும் தனக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற அளவில் தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து சரியா தவறா என்பது 69 to 71 கலைஞருக்கு இது போல தான் ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் அந்த 71 வந்து தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அதனால் மட்டுமே தான் கலைஞர் அவர்கள் ஒரு தலைவராக வந்து உருவெடுத்தார். திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வராவிட்டால் இபிஎஸ் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, தொண்டர்களால் ஒரு தலைமை வந்து உருவாக்கப்பட்டுவிடும். அதனால் இது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை. ஏன்னா கட்சி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்படுகிறார், முதலமைச்சராக அவர் வெற்றி பெற்று பதவியேற்கிற நிலை அல்ல. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கலைஞரை நீங்கள் எடுத்துக்கங்க. நான் ஏன் இந்த ஒப்பீடுகள் சொல்கிறேன்னா, அம்மா அவர்களாகட்டும், புரட்சித் தலைவர் ஆகட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், அந்த தேர்வு செய்கிற பொழுது தேர்வானதற்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு கொள்கை முழக்கத்தை வந்து சொல்லுவாங்க. அந்த கொள்கை முழக்கம் என்பது வந்து எல்லோர் மத்தியிலும் ஒரு நம்பிக்கையை துளிர்ப்பதாக இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று ஒரு செய்தி குறிப்பை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை பாருங்களேன். ஒரு உழவனும் முதல்வனாக முடியும், இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, குடும்ப அரசியல் இருக்காது
அந்த வாரிசுகளுக்கு இருக்காது. இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவர் வந்து அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் அது செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஒழிய வேறு என்ன கொள்கை முழக்கம் அதில் இருக்குது? அதிமுகவினுடைய சித்தாந்தங்கள் என்ன? ஊழலுக்கு எதிராக நான் இந்த அரசாங்கத்தை எடுத்து செல்வேன் அப்படின்னு அவரால் கூட அவர் சொல்வதற்கு கூட அவரது மனசாட்சி வந்து இடம் கொடுக்கல. சரி, கடந்த காலத்தில் எனக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்த வேண்டியது இருந்தது, சுற்றி இருக்கிற அமைச்சர்களை திருப்திப்படுத்த வேண்டியது இருந்தது. இப்போ நீங்கள் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில், மன்மோகன் சிங் நேர்மையானவர் தான், ஆனால் சில கரைகள் இருந்தாலும் கூட அவர்கள் சொல்கிற வாதங்கள் ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் எனக்கு நிர்பந்தம்னு சொல்கிறாங்க. அதனால் கடந்த காலங்களை மறந்துடுங்க. எதிர்காலத்தில் 5 பைசாவுக்கு லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை நான் நடத்த முடியும் என்று அவரால் சொல்ல முடியல. ஏன்னா மீண்டும் அந்த மணிகள் வந்து இதுலேயும் வந்திருக்கிறாங்க. இதில் இருக்கிற நபர்களும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொள்கை முழக்கத்தை முன்னெடுத்து செல்பவர்களாக இல்லை. இது ஒரு குறை. இரண்டாவது, ஜாதி சமயமற்ற ஒரு, அதாவது ஜாதியத்துக்கு அப்பாற்பட்டு மதவாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக புரட்சித் தலைவர் MGR அவர்கள் இதை கொண்டு சென்றார். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியலை. ஏன்னா இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுகிரகத்தால் மட்டுமே OPS அவர்களை அடக்கி வாசிக்க சொல்லிவிட்டு இவர் உயர்ந்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அந்த ஜாதிய தாக்கத்தோடு, அதாவது அரசியலில் வந்து ஜாதியம் என்பது தவிர்க்க முடியாது, ஆனால் அது மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடாது. இதில் வந்து அது மட்டுமே பிரதானப்படுத்தப்பட்டிருக்குது. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியோடு விலகி விலகினா, நான் சொல்கிறது நீங்கள் ஒரு நல்ல உறவு வைத்து கொள்ளலாம், மத்திய மாநில அரசாங்கங்களோட நல்ல உறவு வந்து வச்சுக்கலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு முஸ்லீம் சிறுபான்மையினர்கள், நீங்கள் 2 கிறிஸ்டியனுக்கு கொடுத்துருக்கீங்க, 1 முஸ்லீமுக்கு கூட இல்லை. அப்போ அந்த ஒரு சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதுங்கிறது அந்த சமுதாய மக்கள் எப்படி இவரை ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கியில் ரொம்ப குறைந்தபட்சம் எடுத்தால் கூட 5% வாக்கு வங்கி அந்த முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்களது வாக்கு வங்கியாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துலையும் இவருடைய செயல்பாடுகளும், அதாவது அந்த குழுவும், ரெண்டாவது இவரது அந்த கொள்கை முழக்கமும் அவ்வளவு சரியானதாக வந்து வரல. அடுத்து, அடித்தட்டு மக்களுக்கு என்ன நலன்களை நாம் செய்ய போகிறோம்? அடுத்து அந்த கொடிப்பிடிக்கிற தொண்டர்களுக்கு, அடிப்படை உறுப்பினர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? சரி, இது இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நிர்பந்தத்தில் சூழ்நிலையில் நடந்ததுங்க. நான் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பொதுச் செயலருக்கு நான் தேர்தல் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா? அப்படின்னா அதை அவர் சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. அப்படி ஒரு தேர்தல் வந்தால் அவர் புறக்கணிக்கப்பட்டு விடுவார். ஒருவேளை தேர்தலில் மீண்டும் இவர் வென்று முதலமைச்சராக ஆகலைன்னா இவர் புறக்கணிக்கப்பட்டு விடுவார். அப்போ அந்த இடத்துலையும் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது நன்மதிப்பை பெறுவதற்கு அவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டு விட்டார். இது போல நான் பட்டியலிட்டேன்னா இன்னும் நிறைய விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். இல்லை, மணிகளுக்கு மணிகளால் மணியால் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வாகத்தான் நான் வந்து என்னால் இதை வந்து பார்க்க முடியுது. இல்லை, இதில் இப்போ இந்த இவர்கள் போட்டிருக்கிற பட்டியல் வந்து ஒரு பெரிய ஆராய்ந்து சிந்தித்து எடுத்த ஒரு முடிவாக எனக்கு வந்து படலை. இதுதான் பட்டியல்னா நீங்கள் அந்த செயற்குழு நடந்த அன்றே கூட அப்போவே ஒரு பேப்பர் பேனாவை வாங்கி எழுதி இதுதாங்க பட்டியல் என்று கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் 15 ஆம் தேதியிலிருந்து எடுத்து இந்த 50 நாட்களாக பார்த்தீங்கன்னா நடுநிலை வாக்காளர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அந்த வகையில் அதாவது திமுகவுக்கு எதிர் நிலையில் இருக்கிற அந்த வாக்குகள், அதிமுகவுக்கு வழக்கமாக வருகிற வாக்காளர்கள், கட்சி சார்பு அற்ற அந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா அவர்களிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்த நிகழ்வுகள், இந்த 50 நாள் நிகழ்வுகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் கட்சி தொண்டர்களிடத்தில் வந்து மிகப்பெரிய சோர்வை அது ஏற்படுத்தியிருக்குது. நேற்றைய நிகழ்வுகள் கூட, ஓ இந்த கொள்கைக்காகத்தாங்க ரெண்டு பேரும் போராடி இருக்கிறாங்க, பாருங்கள் ஒரு முடிவுக்கு இந்த பிரச்சனை வருகிற பொழுது எவ்வளோ பெரிய ஒரு அறிவார்த்தமான சிந்தனை திறன் மிக்க தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற ஒரு அறிவிப்பை இவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராலும் வந்து உணர முடியலை, சொல்ல முடியலை. அதுதான் வந்து இதில் நிதர்சனமான உண்மை. அப்புறம் இந்த கொள்கை முழக்கங்களில் கூட பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான்
தமிழ்நாட்டினுடைய நலன்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அவரால் வந்து சொல்ல முடியலை. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதிமுகவை டேக் இட் ஆஸ் கிராண்டட் என்று தான் வந்து நடத்துகிறாங்க. அதனால் அவரால் அதையும் சொல்ல முடியலை. ஏன்னா இவர் முன்வைத்ததே மோடி அவர்கள் என்னை பாராட்டுகிறார், அதனால் நானே சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அளவில் தானே இவரே தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டார். இல்லை, இதில் வந்து இவர்கள் இருவரில் யார் ஜெயிச்சாங்கிற விட இதில் தோற்றது அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு அதிமுக வாக்காளர்களும், அவர்களுக்கு இது வந்து ஒரு தோல்வி. அதனால் இந்த இரண்டு மனிதர்கள் வந்து ஒரு இம்மெட்டீரியல். நீங்கள் இவர்கள்லாம் ஒரு பெரிய கொள்கை சார்ந்தவர்கள், சிந்தனைவாதிகள் அப்படின்னால நீங்கள் வந்து இவர்களை எடுத்துக்கவே வந்து முடியாது. அதனால் தோற்றது அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் கொள்கைகள், அம்மா கொள்கைகள். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அதாவது திராவிட கொள்கைகள், அதற்கு எதிரான சித்தாந்தங்களாக இந்துத்துவ கொள்கைகள் என்ற அளவில் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இன்றைக்கு அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த களத்திற்கு எதிராக தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற ஒரு போட்டியாகத்தான் இந்த தமிழ்நாடு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக நேற்றைய நிகழ்வு அமையலை. இல்லை, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு 100%+ இருக்கும். ஏன்னா நீங்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதேச்சியாகத்தான் அந்த தேதியில் சென்னையில் இருந்தாங்க என்று நான் நம்பலை. மற்றவர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ள, என்னால் நம்ப முடியலை. ரெண்டு, முதல்ல இதற்கு முன்பிருந்தே அவர்கள் சொல்லுவதெல்லாம் என்னுடைய சந்தேகமெல்லாம். ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய சித்தா கொள்கை ரீதியாக அவர் போராடி வென்றதாக நான் வந்து பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சி சில பேரங்களை, ஒரு குழப்பத்தை உருவாக்கி சில பேரங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி தன்னுடைய மகன்களுக்கு தன்னுடைய சுயநலமான சில கோரிக்கைகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறனே ஒழிய, கட்சி நலனோ தமிழ்நாட்டு நலனோ தமிழ்நாட்டு வாக்காளர்களது நலனோ இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனாவிற்கு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களது நலன்களோ இதில் பாதுகாக்கிற அம்சங்கள் முன்னிறுத்தப்பட்டது என்று நான் வந்து பார்க்கலை. இல்லை, அதாவது ஓபிஎஸ் மட்டும்தான் இணக்கமாக இருக்கிறார் அப்படின்னு இல்லை. ரெண்டு பேரத்தில் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் 180 degrees விளைவார்னா இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு 150 degrees விளைவார், அவ்வளவுதான். அப்போ யார் முன்னிறுத்தப்படணும்? தமிழ்நாட்டு நலன்களது நலன்கள் பாதுகாக்கப்படும். அதிமுக திமுக என்ற அளவில் தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் பாதுகாக்கப்படும். அதுபோல் ஒரு போராடி தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தினுடைய உரிமைகள் மீட்கப்படும் அப்படிங்கிற செய்திகளை இதில் இவங்க ரெண்டு பேருமே செய்ய மாட்டாங்க. அந்த செயல்களை செய்ய நான் அதுக்காக வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சண்டை போடுங்கன்னு நான் வந்து சொல்லலை. நீங்கள் ஒரு விஷயங்களை போராடி பெறலாம், வாதாடி பெறலாம், பாராட்டி பெறலாம். நீங்கள் வந்து போராடணும்னு நான் வந்து சொல்ல வரல. நீங்கள் பாராட்டி கூட அதை வந்து பெற்றிருக்கலாம், அல்லது வாதாடியாவது அதை வந்து நீங்கள் பெற்றிருக்கணும். இந்த ரெண்டுமே அவர்கள் தவறிவிட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அது ரைட்டு. அப்புறம் 4 வருஷமாக எவ்வளோ பேர்த்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க? ஏன்னா இவர்களை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமே உண்மையான தொண்டர்கள் வந்து அல்ல. நீங்கள் அதிமுகவில் ஒரு 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா, நேற்று இந்த நிகழ்வுகள்லாம் நடத்துனவங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பலனடைந்தவர்கள் மட்டுமே. அந்தந்த அமைச்சர்களை சுற்றி, முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய பலன் பெற்ற நபர்கள் ஓ மீண்டும் நமக்கு இந்த பலன் தொடரும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்களே ஒழிய, அண்ண தொண்டர்களது குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும், தமிழ்நாட்டு நலன்கள் பாதுகாக்கப்படும், நமக்கு சுமையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இனி நம் தோல்மையில் ஏற மாட்டாங்க, அதெல்லாம் வந்து இல்லை. எந்த எதிர்கட்சி வந்து அவரை கையை பிடிச்சு, இல்லை ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியை சொல்கிறாரன்னு எனக்கு தெரியல, எந்த எதிர்கட்சி வந்து ஓபிஎஸ்ஸை கையை பிடிச்சி அண்ணன் நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி ஆகணும்னு சொன்னாங்க?
இல்லை எந்த கட்சிக்காரர் அவர் இடத்துல போய் அண்ணா நீங்கள் வந்து போராடி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. இவர்களுக்குள்ள ஒரு சில பேரத்துக்காக நீங்கள் அந்த தலைமை அந்த செயற்குழு கூட்டத்தில் இவர்கள் பேசுனது எல்லாம் கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்கள். நீங்கள் சசிகலாவால் அமர்த்தப்பட்டவர் பதவியில் முதலமைச்சராகன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்கிறாரு. மோடி அவர்கள் வந்து அதாவது மத்திய அரசாங்கம் வந்து பலாயிரம் கோடிகளுக்கு உண்டான சொத்துக்களை வந்து முடக்கியிருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கு கஜானா காப்பாளராக இருந்தவரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே, அது உலகறிந்த உண்மை தானே. அதே போல் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் திராவிட முன்னேற்ற ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து என்னுடைய ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர் தானே என்று ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டுகள் இருவரும் பரஸ்பரம் வாபஸ் வாங்கிக்கிறாங்களா, இல்லை அது தவறு என்று உணர்கிறார்களா, அது உண்மைன்னா இன்றைக்கு இவர்கள் இரண்டு பேரும் கைகோர்த்து கொள்வது என்பது வந்து ஒரு தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே அந்த கருத்துக்கள் கூறப்பட்டது. நீ வந்து எனக்கு உதவிகரமாக இருந்தால் நீ என்ன தவறு வேணாலும் செஞ்சுக்க, ஏன் நான் பதவியில் இருந்தேன்னா நீ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவில் தானே. நீங்கள் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த மறைவின் போது வந்து ஒரு பெரிய ஒரு உரை ஆற்றியிருப்பார். அதுபோல் பல உரைகளை வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதவி ஏற்பையே நான் மக்களை நோக்கி மக்களோடு தான் நான் பதவி ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த உரையாற்றியிருப்பார். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஒரு தலைவராக முன்னிறுத்தப்படுகிறவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூர்ந்து கவனிக்கப்படும். இதில் நிச்சயமாக இந்த இது அவர் அவருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க. குறைஞ்சபட்சம் நல்ல சிந்தனையாளர்களாக பார்த்து எழுதி கொடுக்கிறத செய்ய சொல்லுங்கள். ஏன்னா அதில் ஒரு செய்தியுமே வந்து கிடையாது. ஒரு உழவன் மகன் முதலமைச்சர் ஆகிட்டார்னா அது சரி, அதனால் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கலாம், கூட தங்கமணி வேலுமணி நல்லா இருக்கலாம். இதை தவிர வேறு என்ன நாட்டு மக்களுக்கு எந்த இன்றைக்கு நீங்கள் வேளாண்மை சட்டத்தை வந்து ஒரு பக்கம் நீங்கள் ஆதரிக்கிறீங்க, வேளாண்மை மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண்மை சட்டத்தை வந்து அந்த பில் வர்றதுக்கு முன்னாடி ஆதரித்து நீங்கள் அறிக்கை விட்டுறீங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து உழவன் மகன் முதல்வர் ஆகிட்டார்னா அப்போ எல்லோரும் விவசாயத்தை விட்டுட்டு அரசியலில் வந்து சம்பாரிச்சுக்கோங்க, கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாரிச்சுக்கோங்க என்கிற செய்தியாகத்தான் அது வந்து பார்க்கப்படுது. இவர்கள் டீலிங் அப்படிங்கிறது பங்கீடுகளாக இருக்கும், பாகப்பிரிவினைகளாக இருக்கும், பர்சன்டேஜாக இருக்கும். அவர் அதாவது புரட்சித் தலைவர் சொல்கிறத போல் மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார். ஆனால் அவர் தம் மக்கள் நலன் மட்டுமே கண்ணாயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அவர்கள் நலன் சார்ந்ததாகத்தான் இருந்திருக்கும். ரெண்டாவது, நான் இது பல விவாதங்கள் பல இடங்கள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்சி ஆட்சியை நடத்தணும், ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி கட்சியை வந்து நடத்தக்கூடாது. இன்றைக்கு அந்த அமைச்சரவையில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் தான் இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, அவர்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்திருக்கிறாங்க. இவங்க அவ்வளோ பேருமே யாருன்னு பாருங்க, இவர்களால் குற்றம் சாட்டப்படுகிற திரு பிரதமர் மோடி அவர்களால் சொத்துக்கள் முடக்கி வைக்கப்படுகிற திருமதி சசிகலாவிற்கும் அந்த குடும்பத்திற்கும் ஏஜெண்டுகளாக இருந்தவங்க தானே இவங்க கடந்த காலங்களில். அப்போ எல்லா ஏஜெண்டும் கூடி இன்றைக்கு ஒரு மாற்று தலைமையை வந்து எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால யார் வளம் பெறுவாங்க, அந்த ஏஜெண்டோட கமிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஒரு இடத்துல போகிறது இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து வந்திருக்கும், அவ்வளவு தானே. இல்லை நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களது சகாப்தம் இனி முடிஞ்சது. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் இனி கேசிபி வெர்சஸ் இபிஎஸ் தான். அதிமுகவின் ஏன்னா ஓபிஎஸ் என்பவர் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டுட்டார். சசிகலாவை எதிர்த்தது நான் தான் முதல்ல எதிர்த்தேன். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் களத்துக்கு வருகிற பொழுது எல்லோரும் நாங்கள் வந்து இணைந்து பயணித்தோம். அதில் நானும் சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களை முன்னிறுத்துவது போல ஆச்சு. ரெண்டாவது, இந்த சமய நான் என்ன அந்த இவங்க அந்த இயக்கத்திலிருந்து விலக்கினதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் கேசி பழனிசாமி இந்த அளவில் வந்து அந்த சுற்று வந்து இருந்தது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சலசலப்பு கூட அவரை விட என்னுடைய தொண்டர் பலம் அதிகம் அப்படிங்கிறத தான் வந்து வெளிக்காட்டுச்சு. இன்றைக்கு ஓபிஎஸ் இந்த களத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். அப்போ இனி அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிற அந்த போராட்டம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரது கொள்கைகளுக்கும் அம்மா அவர்களது கொள்கைகளுக்கும் இந்த இருவரும் தலைவர்களால் வளர்க்கப்பட்ட
அந்த தொண்டர்களுக்கும் அம்மா அதிமுகவினுடைய நலம் விரும்பிகளுக்கும் இவர்களின் பிரதிநிதியாக நிற்கிற கே சி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமையாக சசிகலா அவர்களது பிரதிநிதியாக அவர் சசிகலா குடும்பத்தை சார்ந்த முன்னாள் கஜானா காப்பாளராக எதிர்காலத்தில் மணிகளின் நலன்களை மட்டுமே மணிக்காக மட்டுமே முன்னிறுத்தப்பட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் இதில் யார் வேண்டும் என்பதைத்தான் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் தீர்மானிக்கணும். இதில் நான் வந்து அவசரப்படுவதற்கும் நான் தயாராக இல்லை. வருகிற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் தேர்தல் களத்தை சந்திங்க, நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு பாடம் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு இந்த இயக்கம் புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட, புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்ட அதிமுகவினுடைய நலம் விரும்பிகளால் ஒரு கொள்கை முழக்கமிடுகிறவர்களால் நேர்மையானவர்களால் லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்டவர்களால் திராவிட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறவர்களால் மதவாதத்தை ஜாதியவாதத்திற்கு அப்பாற்பட்டவர்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது குறைந்தபட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது என்பதை பாதுகாப்பவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்படும். இல்லை, அதாவது நீங்கள் இப்போ நான் முதல்ல வந்து சசிகலா அவர்களை வந்து எதிர்த்தேன். நான் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக எனக்கு ஓபிஎஸ் பிடிக்கும் அதனால் நான் ஆதரித்தேன் அப்படியெல்லாம் இல்லை. நான் எடுத்த முடிவுகள் கொள்கை சார்ந்தது. ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவை முன்மொழிந்ததை, இபிஎஸ் அவர்கள் சசிகலாவை வழிமொழிந்ததை, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் போயஸ் கார்டன் இல்லத்தில் சென்று சசிகலா அவர்களை வேண்டி விரும்பி அழைத்து வந்ததை, ஒட்டுமொத்த அதிமுக செயற்குழுவும் பொதுக்குழுவும் December 29, 2016 எடுத்த முடிவை தனி ஆளாக நின்று நான் எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் வழக்கிட்டு இது தவறு என்று நான் வந்து தொடுத்தேன். அப்போ இதை எதிர்த்தது நான் தான். ஓபிஎஸ் எப்போ வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார், அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை என்கிற ஒரு நிலையில் தான் வந்து வந்தார். அப்போ நான் சொன்ன அந்த கருத்தை அவர் ஆதரித்தார். அதற்கு பிறகு நான் தான் முதல்ல முன்னெடுத்தேன், இந்த இயக்கம் ஒற்றுமைப்பட வேண்டும், இவர்கள் வந்து சசிகலா குடும்பத்தை நீக்கிவிட்டு வந்தால் நாம் இணைந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியை நான் தான் முன்னெடுத்தேன். அன்றைக்கு திரு கே பி முனுசாமி போன்றவர்களெல்லாம் வந்து என் மீது வந்து வருத்தப்பட்டார்கள், கோவப்பட்டார்கள். நான் அன்றைக்கே அவர்களிடத்தில் சொன்னேன், நான் ஜா ஜே அணிகளை இணைப்பை அப்போ நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பங்காற்றி இருக்கிறேன். அதே போல் போட்டி அதிமுக உருவாகி அதுவும் அம்மா அவர்களை தலைமையில் இணைந்த பொழுதும் நானே தனிப்பட்ட முறையில் நான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால் இப்பொழுதும் நான் சொல்கிறேன், இந்த இயக்கம் இணையும், நான் அதை இணைத்து காட்டுவேன்னு சொன்னேன். அப்போ ஓரளவு அதில் சில விஷயங்களை நான் குறிப்பிட்டதை ஏற்பதற்கு ஓபிஎஸ் தவறிட்டார். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 250 பேர் ஓபிஎஸ்ஐ நம்பி வந்தவர்கள், ஒரு 10,000 பேருக்கு பதவிகள் போடணும், அதற்கு பிறகு அந்த இணைப்பு என்று வருகிற பொழுது அந்த 10,000 பேரோட பதவிகளோடு அந்த இணைப்பு வரணும்னு சொல்லி சொன்னேன். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார், ஓபிஎஸ் அவசரப்பட்டு விட்டார். அதே போல் இந்த குழு அமைக்கணுங்கிறதையே நான் தானே சார் 3 காலமாக வந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தேன். ஓபிஎஸ் என்ன இந்த 45 நாளில் இவருக்கு அந்த முதலமைச்சர் பதவியில் இல்லை, மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வர்றாரு, அதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏற்றுக்கொண்டால் நமக்கு மரியாதை இருக்காது என்று ஒரு சலசலப்பை வந்து இவர் வந்து உண்டாக்கினார். அதை தவிர அதில் என்ன வந்து ஒரு பொதுநலம் வந்து இருக்க போகுது? இது வந்து வழி நடத்துகிற குழு அல்ல, வழி நடக்கிற குழு. ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் என்ன கட்டளை இடுகிறார்களோ அந்த வழியில் இந்த குழு வந்து நடக்கும். நாங்கள் அதாவது இந்த வழிகாட்டுதல் குழு என்பது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய பொலிட் பியூரோ போல. இப்போ நீங்கள் இப்போ ஜோதிபாஸ் அவர்கள் பிரதம அமைச்சராக பதவியேற்கலாம் என்று ஒரு முடிவு வந்த பொழுது அன்றைக்கு தவறோ சரியோ அது வேண்டாம் என்று நிராகரித்தது வந்து அந்த பொலிட் பியூரோ. அதுபோன்ற ஒரு அமைப்பை கட்சியினுடைய உயர்மட்ட ஒரு அதிகபட்ச அதிகாரத்தை கொண்ட வழிகாட்டுகிற இந்த கட்சியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற ஒரு இயக்கமாக இந்த கட்சியை வழிநடத்துகிற ஒரு குழுவாக இது இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஜாதியம் மதவாதம் இதையெல்லாம் எதிர்த்து புரட்சி தலைவருடைய நோக்கங்கள் என்ன, அம்மா அவர்களது நோக்கங்கள் என்ன, அந்த வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு குழுவாக இருந்திருக்கணும். அப்போ யார் இருந்திருப்பா?
யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல இல்லைங்க இபிஎஸ் இது தவறுங்க, இதை நம்ம செய்யக்கூடாது, இதைத்தான் செய்யணுங்க என்று எடுத்து சொல்பவர்களாக வாதிடுபவர்களாக அந்த குழுவில் வந்து இருக்கணும் இல்லை. நீங்கள் அவரோடு பயணிக்கிற நீங்கள் இன்றைக்கு அந்த குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், தினசரி அவர் சொல்வதை செய்து கொண்டு இருக்கிறவர்கள். ஜெயக்குமார் இபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதை பத்திரிகையாளர்கள் இடத்துல சொல்லுவார். தங்கமணியும் வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியுடைய கொள்முதல் ஏஜெண்டுகளாக இருப்பாங்க, அவ்வளோதான். எந்த இடத்துலையாவது எதையாவது போய் பேசி முடிச்சுட்டு வாங்கன்னா போய் அதை கொள்முதல் செய்து கொண்டு வருவார்கள், அவ்வளோதான். அந்த ரெண்டு பேர் காமராஜர் அவர்கள் வந்து, காமராஜ் பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா மண்டலத்தில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு அந்த சசிகலா குடும்பத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறார். சி வி சண்முகம் எப்போவுமே அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவார், பகலில் அதை கரெக்டாக வந்து பார்த்துட்டாரு, அவ்வளோதான். நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னால் திரு மனோஜ் பாண்டியன் அவர் அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் இந்த இடத்துக்கு சரியான நபர், அவங்க அப்பா வந்து இல்லை, அவர் இளைஞர் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அதை வந்து ஏற்றுக்கலாம், ஏன்னா மற்றவர்கள் அளவுக்கு அவர் இருக்க மாட்டார். நீங்கள் ஜேசிடி பிரபாகரன் எடுங்க, புரட்சித் தலைவர் காலத்தில் அவர் இருந்தார், அதற்கப்புறம் இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் போயிட்டு காங்க தமாக கட்சியில் இருந்தார், மூப்பனாருக்கு பிஏவாக இருந்தார். நீங்கள் அவர் வந்து இந்த கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக இருக்கிறவராக இருந்தால் அவர் ஏன் அதிமுக விட்டு வெளியே போய் காங்கிரஸில் அது மூப்பனாருக்கு பிஏவாக இருக்கார்? அவர் எப்படி இந்த குழுவில் வந்து அவர் என்ன வழி நடத்த முடியும்? அதே மாதிரி அவர் திரு மோகன் அவர் வந்து எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே கருத்தே தெரிவிக்க மாட்டார். அதே போல் அவர் கோபாலகிருஷ்ணன் அவர் பார்த்துக்கங்க, அவருடைய இது அவர் வந்து சமீபத்தில் அந்த ஒரு அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு டெப்டி மேயராக வந்து வந்தார், அவருடைய உறவினர் ஒருவர் வந்து ஒரு டாஸ்மாகில் எம்டியாக இருந்தார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால் சசிகலா அவர்களது சிபாரிசில் ஓபிஎஸ் சிபாரிசில் வந்து அந்த பதவிக்கு வந்து வந்தார். அதே போல் மாணிக்கம் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், நல்ல இளைஞர், ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு முதிர்ச்சி பெற்றவர் அல்ல. அப்போ இதை வழிநடத்துகிறவர்கள் என்பவர்கள் வந்து புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமியோடு குறைந்தபட்சம் சம அந்தஸ்தில் இருந்தவங்க. இன்றைக்கு இந்த குழுவில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 2000 அப்புறம் வந்தவங்க. அப்போ தங்கள் சுயநலங்களையும் சொல்லுகிற அந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு செல்பவர்களாகத்தான் இருப்பாங்க. அது மாதிரி அந்த வழிகாட்டுதல் குழு என்பது வந்து இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வழிகாட்டும் குழு அல்ல, நீங்கள் வேணால் அதை பெயர் திருத்தம் செய்து வழிநடக்கும் குழுன்னு இதை வச்சுக்கிட்டு வழிகாட்டும் குழு அப்படிங்கிறது இப்போ நான் சில பெயர்களை எல்லாம் சொன்னேன், அதுபோல ஒன்றை அமைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினாதான் அதிமுக என்பது புரட்சி தலைவர் பெயர் அம்மா பெயர் பாதுகாக்கப்படும். இந்த தாக்கம்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, இப்போ 69 பேரை வந்து மாவட்ட செயலாளர்களை இவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 69 பேருக்கும் நிச்சயமாக 69 தொகுதி கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிற இந்த 11 பேரில் அமைச்சர்கள் இந்த 11 பேருக்கு உறுதியாக வந்து சீட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த எல்லா அமைச்சர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த கட்சி நிதினு சொல்லி அவர்கள் வசூலிப்பது ஒரு 4-5 அமைச்சர்கள், ஒரு 10 அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 10 அமைச்சர்கள் கையில் தான் இருக்குது. அவர்கள் சொல்கிறதே நீங்கள் நான் சொல்பவருக்கு சீட்டு கொடுத்தால் நான் செலவு செய்வேன், வேறு யாருக்காவது கொடுத்தா எனக்கு தெரியாது அப்படிங்கிற அளவில் தான் வந்து இருக்கும். ரெண்டாவது இப்போ யாரையுமே இவர்களால் வந்து தவிர்க்க முடியாது, யாரையுமே தவிர்க்க முடியாது. அப்போ ஊழலை அதிகப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் வந்து இது இருக்குமே ஒழிய குறைக்கிற ஒரு முயற்சியாக இருக்காது. தேர்தல் காலத்தில் இன்றைக்கு எல்லோருமே சரி நடந்தது நடந்துருச்சு எப்படியாவது சீட்டு வாங்கினா போதும் அப்படிங்கிற முயற்சியில் தான் வந்து இருப்பாங்க. அந்த சீட்டு கொடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இன்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்தவர்களுக்கு ஒரு 90% கொடுத்துருவார், ஓபிஎஸ் அவர்கள் சிபாரிசில் ஒரு 10% வந்து வரும். மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? பணத்தை மட்டுமே கொடுத்து ஒரு ஓட்டுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம 500 கொடுத்தோம், 1000 கொடுத்தோம், 2000 தினகரன் கொடுத்தாரு, நம்ம ஒரு 5000 கொடுத்தாவது வெற்றி பெற்று விடுவோம், அந்த அளவில் தான் இந்த சிந்தனைகள் போகும். மக்கள் மனங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அதை அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ ஓபிஎஸோட மகனுக்கு சீட்டு இல்லை அப்படின்னா இதிலிருந்து உடனே இன்னொரு அடுத்த தர்மயுத்தம்னு சொல்லுவார்,
ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி இல்லை அப்படின்னா அதை வந்து செய்வார். அவர்களது வசதி வாய்ப்புகள் வருமானங்கள் பாதிக்கப்படுதுன்னா அவர் செய்வார். பிஜேபியிலிருந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கணும், கொஞ்சம் ஒரு சவுண்டு கொடுங்கன்னு சொன்னோம்னா அது கூட கரெக்டாக கேட்டுக்குவார். அந்த வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த அது கரெக்டாக ஒரு டிகிரி கூட மாறாமல் சரியாக செய்வார். சார், நான் எந்த காலத்திலையும் அதிமுகவுக்கு எதிராக நான் வந்து செயல்பட மாட்டேன். இவரது நடவடிக்கையால் இந்த இயக்கம் சீர்குலைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உறுதுணையாக நான் வந்து இருக்க மாட்டேன். ஈவன் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இணைந்து பணியாற்றி அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு வரணும், மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு முயற்சிக்கு அவர்கள் என்னோடு இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் நான் செய்வேன். ஆனால் என்னுடைய கொள்கைகளிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், என்னுடைய வழக்கையெல்லாம் நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அந்த கொள்கையில் இன்றளவுக்கும் என்னுடைய கருத்துக்கள் இதுவரைக்கும் நான் மீடியாக்களில் சொன்ன எந்த வார்த்தைகளையும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அத்தனையும் சத்தியபூர்வமான உண்மை. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் என்னோடு பயணிக்க விரும்பினால் நான் தடையாக இருக்க மாட்டேன். அது அவர்களுக்காக இல்லை. ஏன்னா ஒரு ஓ பன்னீர்செல்வமும் ஒரு எடப்பாடி பழனிசாமியுமே அல்ல அதிமுக. இவர்களை பார்த்து நான் இந்த இயக்கத்துக்கு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன், எம்ஜிஆர் அவர்களால் வந்து இந்த இயக்கத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டவன், அம்மா அவர்களால் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டவன், பல சூழ்நிலைகளை சசிகலா அவர்களால் வந்து நான் புறக்கணிக்கப்பட்டு ஒரு 15 ஆண்டு காலம் அரசியலில் வந்து பாதிக்கப்பட்டிருந்த காலங்கள்லேயும் கூட எனக்கு கட்சி தான் பெருசு என்கிற உறுதியோடு நான் வந்து நின்றிருக்கிறேன். அந்த வழியில் என்னுடைய பயணங்கள் வந்து தொடரும். வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்தை வெற்றி பாதையில் கொண்டு சென்று முதலமைச்சராக இந்த அதிமுக என்பது மீண்டும் ஆளுகிற கட்சியாக அவரால் கொண்டு வர முடியாவிட்டால் நிச்சயமாக தொண்டர்கள் ஆதரவோடு அதிமுகவில் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைமையை நோக்கித்தான் என்னுடைய பயணம் அமையும். உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ், ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே.